தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நவமி திதி பத்து இருபத்தி இரண்டு வரை பின் தசமி திதி அசுவனி நட்சத்திரம் இரண்டு பதினெட்டு வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் தைதுல கரணம் சித்த யோகம் கூடிய நாள் சுளம் கிழக்கு தென்மேற்கு நாலு எட்டு பரிகாரம் தயிர் அதாவது இன்றைக்கி நவமி வந்து பத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தசமி வரும் ஏகாதசி மார்கழி மாதம் வளர்ப்புகளில் வரும்போது அதுக்கு முதல் நாள் வரக்கூடிய தசமி திதியில் தான் விரதம் ஆரம்பிக்கணும் ஆக இன்றைக்கி வந்து பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு அப்புறம் விரதம் ஆரம்பிக்கணும் அந்த அதுக்கு முன்னே சாப்பிட்டுருந்தாலும் கூட இன்றைக்கி பத்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே விரதம் ஆரம்பித்து இன்னையிலிருந்து இன்றைக்கி முழுவதும் விரதம் இருந்து நாளை காலையில் வந்து ஏகாதசியில் இறைவனை சொர்க்கவாசல் திறப்பு தரிசனம் பண்ணிட்டு நாளை இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு கண் விழித்திருந்து நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலையில் விரதம் துவாதசியில் முடிக்கணும் அதாவது தசமி ஏகாதசி துவாதசி இது மூணும் ரொம்ப முக்கியமான நாட்கள் தசமியில் விரதம் இருந்து ஏகாதசியிலும் இருந்து துவாதசியில் முடிக்கணும் ஆக ரெண்டு திதிகளில் விரதம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுக்குங்கிறது ஒரு சாஸ்திரம் அப்படி முடியாதவங்க ஏகாதசியில் மட்டும் நாளைக்கு மட்டும் வேணாலும் இருந்து நாளை இரவு வந்து கண் விழித்திருந்து நாளை மறுநாள் வந்து விரதம் முடிக்கிறதும் ஒரு பலன் இருக்குது ஆனால் சிறப்பு பலன் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி பத்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே உணவு எடுக்காமல் இருந்து ஏன்னா அதுக்கு அதுக்கான முறைகள் இருக்குது கோவிலில் கேட்டுக்குங்க பால் சாப்பிட்றதா என்ன சாப்பிட்றது அப்படின்னு இந்த சஷ்டி விரதத்தில் இருக்கிற முறைகள் மாதிரியே தான் இதுவும் துளசி தீர்த்தம் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கும் நீங்கள் அந்த முறையை கேட்டுக்கங்க நான் சொல்கிறதுனா நான் பொதுவாக சொல்லிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பழக்க வழக்கறதுக்கு தமிழ்நாடு முழுக்க அப்படின்னா ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொரு கோவில்களையும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுறாங்க இந்த ஒரே முறையை பின்பற்றக்கூடிய வழிமுறை ஏடுகளை அரசாங்கம் ஆண் அதாவது அறநிலைத்துறை அடித்து வெளியிடணும் மக்களுக்கு பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டு அறிந்தவர்கிட்ட கேட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு சாரா போயிடக்கூடாது ஒரு ஏரியாவில் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு அதில் எடுத்து ஒரு முறைப்படுத்தி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா என்னோட கருத்து ஆனாலும் இன்னைக்கு என்னோட கருத்து என்னன்னா நான் வந்து பஞ்சாங்கப்படி சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு பத்து இருபத்தி ரெண்டுக்கு மேல தசமி வர்றதுனால ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இந்த பத்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருக்க ஆரம்பிக்கலாம் நாளை காலையில் சொர்க்கவாசல் திருப்பு நிகழ்ச்சியை கண்ணுற்று இரவனை வழிபட்டு நாளை இரவு உறக்கம் அழித்து சில பேர் வந்து ஏகாதசி வாசலுக்கு முன்னோத்தி நாள் இரவு உறக்கம் அழிக்கிறதுன்ற நிறைய கிராமத்தில் தெரியாதவங்களும் இருக்காங்க அப்படிங்களா ஏக அந்த சொர்க்க வாசல் திறந்ததுக்கு பின் வரக்கூடிய இரவு தான் வந்து உறக்கம் வெளிச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த நிலையில் வந்து இன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து தனுசில் வந்து நட்பு நிலை சந்திரன் மேசத்தில் சமம் செவ்வாய் கும்பத்தில் சமம் அதுக்கு அடுத்தது புதன் சொன்னோம்னா தனுசுல சமம் குரு இருக்கக்கூடிய இடம் கண்ணில நட்பு சுக்கரன் கும்பத்துல நட்பு சனி விருச்சிகத்துல பகை ராகு சிம்ம பகை கேது கும்ப பகை பெற்று கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அசுவனி பரணி கிருத்திக் ஒன்னும் கூட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரக நிலையங்களோட போக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா இன்றைக்கு ஜென்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய சந்திரன் செலவுகளை கட்டுப்படுத்துவான் உங்களுக்கு செலவில்லாமல் பண்ணிடுவான்னு சொல்கிறேன் நேற்றைக்கு வரைக்கும் ஆன செலவுகளை வீண் செலவுகளை இன்னைக்கு கட்டுப்படுத்தி உங்களுக்கு மிச்சம் வைப்பான் வரவும் இல்லாமல் செலவும் அதிகமான கடன் அந்த சூழ்நிலை தான் ஒரு மனிதனை பலவீனமாக்கும் ஆனால் வரவும் வந்து செலவு அது உயர்வாக்கம் ஆக இந்த விஷயத்தில் இப்போ வரவு பெருசாக வராட்டி கூட செலவு கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை சந்திரனோட போக்கு உங்களுக்கு கொடுக்கும் அதோட செவ்வாயோட லாப சஞ்சாரம் தொழில் வகையில் கடந்த காலத்தில் இருந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பன்னெண்டு பதினொன்று அந்த காலகட்டங்களில் இருந்த வேகம் இல்லாட்டி கூட இந்த சுணக்க நிலை மாறி கொஞ்சம் வண்டி இயங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ ஒரு வண்டி கொண்டு போய் விட்டுருக்கீங்க ஒர்க் ஷாப்பில் பணம் கொடுத்தா தான் வண்டி எடுத்துகிட்டு வர முடியும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆமாங்க எடுக்கவே முடியல பணமே ஆகலை நம்ம பணம் தான் வெளியில் இருக்குது வரல அப்படின்னா இன்றைக்கி வந்துடும் கொண்டே கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவீங்கன்னு சொல்கிறேன் இப்படி சில விஷயங்கள் நடக்கும் இப்படி பலவீனங்களை அகற்றக்கூடிய வேலைகளை சந்திரன் செய்வார் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் சந்திரன் இருட்டார்ந்து இருக்கட்டுங்க என்னோடய ஒளியால் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது சந்திரனுடைய ஒளி உங்களுக்கு வழிகாட்டும்னு சொல்கிறேன் அசுவனியில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறதும் பரணியில் பிறந்தவங்க முருகனை வழிபடுறதும் கிருத்திகளை பிறந்தவங்க பிரம்மாவை வழிபடுறதும் உண்டான வழிபாட்டு முறைகளால் பலவீனங்கள் நீங்கும் அடுத்தது ஆசி கிருத்தி ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீடம் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கினுடைய நிலையால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் செலவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இளைய சகோதர வகையினரால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பெரியவங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் வயசில் பெரியவங்களா இருந்திருக்கலாம் அப்போ எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை உருவாக்குறீங்க அதுக்கெல்லாம் கடன் வாங்குறீங்க நிறைய வட்டியெல்லாம் கூட கொடுத்துருப்பீங்க முதல் குழந்தையா இருப்பீங்க அதுலேயே ஆணாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசி குழந்தையா வர்ற ஆண் உங்கள் சகோதரம் இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே சொத்தை பெற்றோர் சொல்லுவாங்க அவங்களுக்கு சரியாக கொடுத்துட்டு ஒரே வயதில் பிறந்தவங்க தான் நீ உழைச்சா அது அதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அவன் இன்னும் நினைப்பான் அவன் வாழ வேண்டாமா அப்படின்னு தான் பெற்றோரும் கூட ஒரு பக்கமாக பேசுவாங்க அது என்னென்னா அவங்க வந்து அது அப்படி தான் அது ஒரு விதமான பாசத்தை எப்படி வைக்கிறாங்க அது சின்ன குழந்தைங்க மேலே தான் அதிகமாக பாசம் இருக்கும் அதில் சில உங்களுக்கு சில சங்கடங்கள் கூடுதல் விரயங்கள் இருக்கும் உங்கள் மனைவி சொல்லுவாங்க பார்த்திங்களா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாடுபட்டு விட்டு என்னாச்சு இப்போ அவர் வந்து சும்மாவே சுற்றிட்டு இருந்து போட்டு இப்போ கடைசியில் உங்களுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்தவர் இன்றைக்கி வந்து சொத்துல சரி சமமாக பங்கெடுத்துட்டு போயிட்டார் அவரை நல்லா படிக்கவும் வச்சாங்க உங்களை படிக்கவும் வைக்கல எப்பவுமே ரெண்டாவது மூணாவது குழந்தை நல்லா படிக்கவும் வச்சுருவாங்க அவங்களுக்காக செலவும் கூடுதலாக வேணுங்கிறது வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனால் முதல் குழந்தைக்கு அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கிற அடிப்படையில் அப்போ என்ன ஆகுனா அதில் கொஞ்சம் சங்கடங்கள் சலிப்புகள் இந்த இளைய சகோதர வகையால் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறத கிரகப்படி சொல்கிறேன் அதை நீங்கள் எப்படி யோசனையால் உங்களுடைய பின் விளைவுகளை சிந்திக்கக்கூடிய திறனால் இதை சரி செய்து கொண்டு போகணும் அதுதான் விதியை மதியால் விழுறது அந்த வகையான நிகழ்வுகளில் இன்னைக்கு கிருத்திக நட்சத்திரக்காரங்க பெருமாளை கும்பிட்றதுனாலையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறதுனாலையும் மிருகசியிடத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணீரை வழிபடுறதுனாலையும் இந்த பலவீனங்கள் ஆக்கலாம் அடுத்தது மிதுன ராசி மிருகசீரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு இரண்டு குடையவன் ஏறி இருக்கா ஐந்து குடையவன் திரிகோணத்தில் இருக்கா அதனால பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்குரிய வழிமுறைகள் அந்த வழிகள் திறக்கும்னு சொல்லக்கூடிய நாள் பொருள் இருந்தாதான் தாரமே மதிக்குங்கிற அடிப்படையில் இந்த உலகமே நம்ம மதிக்குங்கிற அடிப்படையில் அதோட இயல்பான வாழ்க்கையை நம்ம சரியாக கொண்டு செல்ல முடியுங்கிற அடிப்படையில் அது உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி சரிவர கிடைக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கொஞ்சம் கூடுதலான லாபம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு பொருளை விற்கணும்னா கூட இன்றைக்கி சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற விலைக்கு பக்கமாக வருவாங்க அதில் கொஞ்சம் லாபம் பரவாயில்ல அதுக்காக ரொம்பவுமே நம்ம வந்து நமக்கு நல்ல நேரம் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து இது பண்ணணும் ஏன்னா அப்படி அதிகப்படியான லாபத்தை நாம் இன்னைக்கு பெற்றுடலாம் வரக்கூடிய நாளில் பெற்றுடலாம் ஆனால் அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அதை கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு இன்னும் விலைக்கு வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படிங்களா அந்த விலைக்கான வாய்ப்பு இல்லைங்களே அது இந்த வேலை தானே அப்படியா அப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த வருத்தத்தினுடைய தாக்கம் நம்ம வந்து பாயும் வேளா பாயும் நம்ம மேலே நம்ம சந்ததி கிட்டும் போகும் அந்த மாதிரி அதாவது சிறிய தொகைங்கிறது வேறு அதுக்குரிய உழை நெஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு திறமை உள்ளவங்க பேசி பணம் வாங்குறது ஃபீஸ் வா வேறு ஏமாற்றுதல் வேறு நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு உணவு பரிமாறுறாரு அதுக்காக பணம் வாங்குறாரு அது ஒரு இது அது பத்து ரூபா சேர்த்து வாங்கிட்டாலும் அதுக்கு உரிய இன்னைக்கு கால சூழலுக்கு சரி ஆனால் நம்ம ஏமாற்றுதல் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படின்னு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அது கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கும் அது அந்த நிலை உங்களுக்கு கூடுதல் லாபம் பெறக்கூடிய நிலையில் அது பிறர் ஏமாற்ற செய்யக்கூடிய நிலையாக கூட உருவாகிடலாங்கிறத நமக்கு ஒரு சாராருக்கு மட்டுமே நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலையை விட நம்ம நல்ல விஷயம் பிறருக்கும் பலனளிக்கக்கூடிய சூழலில் நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குச்சுன்னா அதுதான் நியாயமான உண்மையான விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரணும் ஒரு பொண்ணு வந்து ஒரு சப்ஜெக்டில் மார்க் அதிகமாக போட்டிருக்காங்க பார்த்து அப்புறம் கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது அஞ்சு மார்க்கு கம்மியாக தான் வருது போய் அவங்க டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க டீச்சர் அஞ்சு மார்க் எனக்கு கம்மியாக தான் போடணும் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் அவங்க கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு சரி பண்ணியிருக்காங்க இது இந்த தவறுகள்லாம் இருக்குங்க நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டைமில் அவங்க வந்து செகண்ட் ரேங்க் வந்திருக்காங்க ஆனால் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க் அந்த பொண்ணு சொல்லுது ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் மட்டும் போதுமா உண்மையாக வரணும் இல்லை அப்படின்னு அப்போ அந்த எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை வருது அப்படிப்பட்ட குழந்தைகளையே நீ இறைவன் படைக்க வேண்டும் என்று இறைவன் இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது இப்படி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பணம் வந்து ஒருத்தருக்கு எச்சா கொடுத்துட்டா கூட பேங்க் கேஷியர் இன்னைக்கு கொடுத்துட்டா கூட அது அந்த காலத்தில் நடந்திருக்கு இப்பெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இல்லை யாரோ நம்ம கொடுத்துட்டா கூட அவங்க திருப்பி கொண்டு வந்துருந்தாங்க நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரியான சூழல்கள் வரும்போது இந்த நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் நீங்கள் அது மாதிரி அதுக்கு உதாரணமாக ஆகலாம்ங்கிற அடிப்படையான நீ நிலைக்கு இன்னைக்கு நன்மைகள் நடக்கும் அதில் பிறருக்கும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளாக உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஆலோசனை முக்கியம் அதில் மிருகசிய இடத்துல பிறந்தவங்க நீங்கள் வந்து இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றதால குருவுடைய பலவீனம் நீங்கும் அது சரியாகுது சமன்படும் அந்த இருள் விலகி வெளிச்சம் வருங்கிற மாதிரி திருவாயூரில் பிறந்தவங்க ராமானுஜருக்கு நைதெய்வ முயற்சி வழிபடுங்க நல்ல விஷயங்களை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருவாயூரப்பணம் வழிபடுங்க சிறப்பு பெறுவீங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் பாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி சந்திரன் சந்திரன் இன்னைக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு அறிய வைப்பார் அது ஆலோசனை பெற வைப்பார் ஏதாவது எக்ஸிபிஷன் போட்டிருந்தா கூட நீங்கள் போய் பார்ப்பீங்க அல்லது வெளிநாட்டில் போய் கூட பார்த்துட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளுக்காக புறப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் நீங்கள் அல்லது அல்லது ஏதாவது ஒரு வழியில் அதை வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க அந்த மாதிரி புது புதிய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய தொழில் வகையில் சில பேர் வந்து தொழிலை இடமாற்றத்துக்குரிய உருவாக்குவாங்க ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பதவி இல்லாமல் இருந்தவங்க பதவி பெறது பண நெருக்கடி இருந்தவங்களுக்கு பணம் வந்து சேர்றது வழக்குகள் இருந்தால் அது சாதகமாகிறது அப்படின்னா நியாயமான வழக்குகள் இருந்தால் அது சாதகமாகிறது அப்புறம் உங்களுக்கு உரிய பலன் வந்து சேர்றது உங்களுக்கு உரியது உங்களுக்கு வர்றது ரொம்ப நாளாக இந்த பூர்வீகத்தில் பிரச்சனை கைக்கு வராமல் இருந்த சொத்து வந்து சரி வந்தெல்லாம் பங்கிக்கலாம் பணம் கூப்பிடுறது இல்லை நீங்கள் சொ சொல்கிற சொல்லுக்கு பிறகு கட்டுப்படுறது ரொம்ப காலம் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வேற ஒரு நல்ல வீட்டுக்கு குடியாறுறது அலுவலகம் இருக்குன்னா அலுவலகத்தை மாற்றி இன்னொரு பக்கம் போகிறது இப்படியான சூழல்களெல்லாம் ஏற்படும் ஒரு கல்வியில் ஒரு நல்ல சிறப்பு உள்ள இந்த ஊரில் படிச்சுட்டு இருக்கான் பையன் சரி வெளிநாடு போகிறது இப்படி ஒரு கார் இருக்குது பழைய கார் அதை மாற்றிட்டு புதுசு எடுக்கிறது தொழிலுக்காக வாகனம் வச்சுருந்திங்கன்னா அது அடிக்கடி ரிப்பேர் இருக்கு இல்லைன்னா சரியாக இழுவை இல்லை இன்னும் கொஞ்சம் டன்னேஜ் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்குன்னா இதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறது இப்படியான நிகழ்வுகளை எல்லாம் வந்து தொழில் சம்பந்தமான விஷயத்துல நீங்க உறுதி முடிவு இறுதி முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடிய கிரக கிரகத்தை வச்சு தான் சொல்றேன் யூகத்தினுடைய அடிப்படையிலையோ யாரோ ஒருத்தர் மனசுல வச்சோ கூட நான் பேசுறது இல்லை அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த ராசிக்கு இந்த கிரகம் இந்த இடத்துக்கு போகும்போது இன்ன பலன் நடக்கும்ங்கிற அடிப்படையில் ஆனாலும் பத்துக்குடைய நெட்டில் இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் குழப்பமும் சிலர் விளைவிப்பாங்க ஆனா அதை விட்டு போட்டு ஏன் இதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வண்டியை நல்லா தருந்தது அதே இதுக்கு இதுக்கு மாத்திரை அப்படின்பாங்க உங்களுக்கு சரின்னு படும்போது அது நீங்கள் ஒருத்தருக்கு நாலு பேர் அது கேட்கும்போது சரியானவங்க சரியான உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நீங்கள் அதை பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே சரியான ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க அங்கே போய் பெருசாக்டு வேண்டாம் அம்மா ஒருத்தர் அதெல்லாம் அதை அதில் அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி நீங்கள் உறுதி முடிவெடுப்பீங்க இறைவனுடைய அருளாலும் நீங்கள் அதை பெறணும் அப்படின்னா புனர்வூசத்தில் பிறந்தவங்க அம்மனை கும்பிடுறது பூசத்தில் பிறந்தவங்க முருகனை சஷ்டி கவசம் அடித்து வழிபடுறது முடிஞ்ச பாலபிஷேகம் பண்ணுறது ஆயுள் நிச்சயத்தில் பிறந்தவங்க பைரவரை வழிபடுறதுமான நிலை பலவீனங்களை போக்கி உண்மையான விஷயங்களை புரிய வைக்கும் காரியத்தை உறுதியாக்கும் அதனுடைய செயல்பாடுகளை எளிதாக்கும் அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதை இருக்கிற ராசி அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குனுடைய நிலையால் இன்னைக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுது சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகிட்டார் பிரயாதிபதி அஷ்டமத்துக்கு போய் கெட்டுப்போனது ஒரு வகையில் பரவாயில்லனு இருந்தாலும் நிறைய குழப்பங்களுக்கு ஆட்பட்டிருந்தீங்க மதில் மேலே பூனையாக இருந்தீங்க இந்த பக்கமாக அந்த பக்கமாக இப்போது எந்த பக்கங்கிறது நீங்கள் வந்து உறுதிப்படுத்திட்டீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகியிருக்கு இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியம் இன்றைக்கி வெற்றியாகும் உங்களுக்கு செல் நீங்கள் போகிற இடத்துக்குள்ள நல்ல வரவேற்பு இருக்கும் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வேலையில் சுணக்கம் இருக்காது உங்கள் பேச்சுக்கு பிறர் கட்டுப்படுவாங்க பிறர் நல்ல விஷயங்களை சொல்கிறது கேட்குறதும் உண்டான நிகழ்வு ஏற்படும் ஆக சாதக சந்தர்ப்பங்கள் உள்ள நாள் நல்ல நாள்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியை வழிபடுங்க பூரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபடுங்க முடிஞ்சா பள்ளியறை பூஜை இரவு நீங்க போய் ஒரு தினை மாவு கற்கண்டு கொடுத்து தீமமேற்றி வழிபடுங்க பசும்பால் இருந்தால் கறக்கிறது கிடைச்சா வாங்கி கொடுக்கலாம் உத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து சப்த நாகர வழிபடுங்க நன்மைகள் நடக்கும் உங்களால் முடியும்னா பால் ஊற்றி வழிபடலாம் அடுத்தது கண்ணிராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி புதன் இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு போயிருக்கார் லாபாதிபதியும் கூட ஆதிபத்திய ரீதியாக லாபாதிபதி மனக்காரகன் அஷ்டமத்தில் இருக்கும்போது லாபம் குறையும் குழப்பம் அதிகரிக்கும் கோபம் அதிகரிக்கும் குழப்பம் அதிகரிக்கும் போது கோபம் அதிகரிக்கும் பதட்டம் கொடுக்கும் மனசு மனம் ஒரு நிலைப்படாது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாத மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு போகணும் அது சொன்னால் கேட்காது அறிவு சொன்னால் கேட்காது ஆனால் எல்லா காலமும் அறிவுக்கே மனம் கட்டுப்படணும்னு நினச்சோம்னா உடம்பு வீக்காகும் சில சமயம் அறிவை கட்டி மனதை அவுத்துடணும் பல சமயம் மனதை கட்டி அறிவு அவுத்துடணும் இப்படி போகிறவங்க தான் வந்து ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் இன்றைக்கி கொஞ்சம் மனதை கட்டி அறிவை அவுத்துடணும் அதுதான் நல்லது அந்த அறிவனும் காளையை அவிழ்த்து விட்டால் மனமெனும் காளையை அது அடக்கம் அந்த மாதிரி சூழல்களில் நீங்க பேச்சில் வந்து மனதில் இன்னியதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் வேகம் வந்து விரும்பிய வகையில் போகக்கூடாதுன்னு சொல்றேன் யாரையும் மனசு சொல்றதுன்னு நம்ப கூடாதுன்னு சொல்றேன் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய நாள் அத ஆராய்ந்து முடிவெடுத்தால் இன்றைய நாளும் நல்ல நாள் முத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறது அஸ்தத்துல பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது சித்திரையில பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடுறது உண்டான நிகழ்வு நல்ல பழமை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும்னு சொல்லலாம் அடுத்தது துலா ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா சுக்கரன் சுக்கரன்னா சுகபோக சிந்தனை இருக்கும் இந்த மலம்பாம்பு மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு பத்து நாளைக்கு மறுபடியும் அது சாப்பிட போகாது அந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகர் இருப்பாங்க இந்த ராசியில் நாலஞ்சு படம் நல்லா நடித்து நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு அப்புறம் சும்மாவே இருப்பாங்க அதை அனுபவிச்சுட்டு சில பேர் அப்புறம் சொந்த படம் எடுத்து முடிஞ்சு போகிறவங்க இருக்காங்க அது வேறு விஷயம் எல்லாருமே சொந்த படம் எடுக்க முடியாது அதுக்குண்டான அமைப்பு இருக்கணும் அதுக்குண்டான நடப்பும் இருக்கணும் அதுவும் எல்லா காலகட்டத்திலையும் ஒத்து வராது தொடர்ந்து சக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்க யாருங்க சொல்லுவோம் பார்க்கலாம் அது வந்து அந்த காலநிலை அறிஞ்சு போகணும் அதுக்கு ஜோதிடம் துணை புரியும் விவசாயம் எடுத்துட்டாலும் சரி ஏங்க இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம்னா தினமும் வருமானம் வரணும் அதுவும் நைட்டு கூட லைட் போட்டு வேலை செய்கிறோம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இயற்கையை ஒட்டி வாழ்ந்தாங்க ஆறு மாதம் மழை இருக்கும் பயிர் விளையும் ஆறு மாதம் வறட்சியாக இருக்கும் விட்டுட்டாங்க இன்றைக்கி அந்த ஆறு மாதத்தையும் வறட்சியாக இருக்குது வறட்சியாக இருக்குது பத்திரிகைகளில் டிவியில் பேசுகிறோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதாச்சு இதாச்சுன்னு பேசுகிறோம் ஏதோ ஒரு செய்தி வேணும் நமக்கு ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க ஏன் வைகாசி பட்டம் வதைச்சாங்களா அது கரிகிடுன்னு தெரியும் சித்திரைப்பட்டம் பட்டம் வதச்சாங்களா தெரியும் அதனால் ஆடி மாதம் மழை பெய்யும் விதைச்சாங்க ஐப்பசியில் நல்ல மழை பெய்யும் வளரும் மார்களெல்லாம் அறுவடை செஞ்சு தையில் வந்து பொங்கல் வச்சு தை மாசி பங்குனி சித்திரம் வைகாசி ஆணி வரைக்கும் அதை அனுபவிச்சாங்கன்னு சொல்கிறேன் அதாவது சுபகாரியங்கள் எடுத்தாங்க கோயில்களை கட்டுனாங்க பல வேலைகளை மற்ற வேலைகள்லாம் செஞ்சாங்க தானியங்களெல்லாம் சேமித்து வச்சு பயன்படுத்தினாங்க நாம் அப்படி இல்லை இன்னைக்கு இந்த மாதம் சம்பளம் வாங்குகிறோம் செலவு பண்ண அடுத்த மாதம் எனக்கு வேணும் கண்ணியோ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இயற்கைக்கு முரணாக நடக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி எடசனி இருக்கா இடத்துல இல்லையா சில விஷயங்களை தள்ளி போட்டு அப்புறம் பண்ணணும் ஏன் முடியாது அதெல்லாம் நான் கேட்க முடியாது பெற்றோரை எடுத்து கேட்குற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்ல முடியாது அது அவங்க அனுபவப்படணும் அந்த அனுபவம் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் அதுக்கப்புறம் இப்போ இந்த நிலை மாறும் அப்போ அனுபவப்பட்டவங்களை கேட்டு நடந்துக்கலாமே அதெல்லாம் அந்த மாதிரி சூழலெலாம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் அனுபவசாலிகளை கேட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுனால உங்களுக்கு நன்மைகள் நிகழக்கூடிய நாள் சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படித்து மகாலட்சுமியை வழிபடுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுளை வழிபடுங்க அடுத்தது விரிச்சுகிற ஆசை விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசி அதிபதி செவ்வாய் வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழல்களை கொடுத்தாலும் ஜென்மசனியோட நிலை உடல் அசதி சோர்க்கும் அதாவது வண்டியில் நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போயிக்கங்கன்னு சொல்றாங்க நிறைய எடுத்து அடிக்கிட்டோம் வண்டி கொஞ்சம் இழுக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி ரோடு சரியில்லாதனால கொஞ்சம் இறக்கமான ரோடாக இருந்தால் கொஞ்சம் வேகமா போயிருக்கோம் இது கொஞ்சம் மேடா பள்ளமா சேரும் சகதிவா வரதுனால கொஞ்சம் அதனால் கொஞ்சம் லோடு கம்மியாகவே வச்சுக்கங்கன்னு சொல்கிறேன் சார் கொடுக்கும்போது விட முடியுமா அப்படின்னா எங்க கொடுக்குதுங்கிற எங்க சாப்பாடு கிடைக்குதுங்க இலவசமாக பத்து நாளைக்கு ஒரே நாள் சாப்பிட முடியுமா இது போன்ற சிந்தனை எல்லாம் வந்து நமக்கு இருக்கணும் ஆனால் இன்றைய பசிக்கு உணவு கிடைக்கும்னு சொல்கிறேன் இன்னைக்கு பண தேவை தீரும்னு சொல்றேன் இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சு மேடை ஏறும்னு சொல்றேன் ஆனாலும் ஒன்பது கருபதி சத்ருஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால தந்தையோட தந்தை வழி உறவுகளோட சங்கடம் வரும் பேசாம போவீங்க ஏனோ நம்ம பையன் பேசாம போறான் நம்ம இப்படி வளர்த்து அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இந்த சங்கடங்கள் வராம இருக்க நீங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு கும்பிடலாம் நவகிரக மந்திரங்களை படிக்கலாம் அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்கள் தன்வந்திரியை வழிபடுங்க நல்லது நடக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக பைரவர் அந்த ஏழரை சனி ஜென்மசனியோட பாதிப்பை அந்த சனிக்கே குருவானவர் தீர்த்து வைப்பார் எல்லாம் சிவனுடைய அம்சம் தான் அவர்லேருந்து வெளிப்பட்டது எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிலை தான் சூரியன் சூரியன்லேருந்து எல்லாமே உருவான மாதிரி மூலம் அது அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்துல போய் நல்லா அறிவாற்றலை விருத்தி செய்கிறார் இன்னைக்கு எழுதுற எக்ஸாம் கூட டெஸ்ட் ஆனாலும் கூட நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆமாம் இன்னைக்கு மாதிரி இருக்கணும் நமக்கு எப்பவுமே அப்படின்னு நீங்கள் வீட்டில் கூட வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லுவீங்க என்ன நீங்கள் செஞ்சுக்கங்க சாப்பிட்டேண்ணா இன்றைக்கி மறக்கவே இல்லை வெண்டைக்காயா வெள்ளரிக்காயா என்னது சாப்பிட்டேண்ணா அப்படின்னு இது டெய்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உணவுங்கிறது கூட ஒரு ஒரு முறை இருக்குது அது ஒரு கணக்கு இருக்குது அதில் ஒரு எனர்ஜி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது உணவும் கண்டிப்பாக முக்கியம் கிரகங்களுடைய இயக்கங்களால் இப்படி நடக்குதுங்கிறத நான் சொல்லுவேன் அம்மா சொல்லுவாங்க இந்த இது சாப்பிட்டதுனால இருக்குது நீங்கள் கூட நினைக்கல நான் கிரகம் அடிப்படையில் பேசுவேன் ஆக இன்னைக்கு அப்படி இருக்குது புதிய புதிய விஷயங்களை பேசுவீங்க உங்கள் அம்மா நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் பேசுவீங்க உங்கள் குழந்தை கூட அம்மாவுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க உங்கள் கணவரே நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஓ இந்தளவுக்கு இருக்க ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலைன்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய நாள் எல்லா நேரத்துலையும் எல்லாம் பேச அதுக்கான சா சந்தர்ப்பம் வந்ததானே பேச முடியும் நான் இதே பேச்சை வந்து எல்லா இடத்துலையும் பேசுனா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பேசுனா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மூலம் நட்சத்திரத்தில் இருந்தவங்க பைரவரை கும்பிடுங்க புராணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க உத்திராடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்ராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாருங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க பலவீன நிலைகளை கடந்து போயிட்டு இருக்கீங்க சுக்கரனுடைய அற்புதமான இரண்டாம் இட சஞ்சாரம் செவ்வாயுடைய பலவீனத்தை தடுத்து நன்மைகள் ஏற்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்குது கடந்த கால பலவீனங்களை சரி செய்து சொந்தமாக தொழில் ஆரம்பித்தேன் என்ன அட ஏடறச்சினி வர போகுதாமா அடுத்த மாதம் நீ போய் தொழில் தொடங்குறேன்னு சொல்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க முப்பது வயது கடந்து பண்ணலாம் நல்ல திசாபுத்தி இருந்தால் பண்ணலாம் ஏன் மழை வருதாமல் நீ கார் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறதுனா கார்னு நிலையம் போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் மேடம் மிதுவாக போகணும்னு சொல்கிறேன் எப்பவுமே ஒரு தொழில் பண்ணால் வந்து படிப்படியே போகணும் எடுத்து உடனே அகலுக்கால் வைக்கக்கூடாது நிறைய பேர் எடுத்துடனே நிறைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி நிறைய செலவு பண்ணி போய் உட்காராங்க அது அப்படி பண்ணக்கூடாது எடுத்துடனே ஓரளவுக்கு செயர் போடாமல் இருக்க முடியாது சோபா போட வேண்டாம் அவ்வளோதான் அந்த மாதிரி நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நம்ம குறைந்த அளவுக்கு பண்ணோமோ பண்ணி அந்த பணத்தை மிச்சம் பண்ணி கடன் இல்லாமல் பண்ணி கொண்டு போய் அதுலேருந்து வருமானம் எடுத்து இன்னொன்று பண்ணணும் அதுதான் புத்திசாலித்தனம்ங்கிற அடிப்படையில் நீங்கள் போகணும் ஆக இருக்கும் தொழில் மேம்படக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலையும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பும் அதுக்கான என்ட்ரன்ஸுக்கு த நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க அடுத்தது அடுத்தது இப்போ ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போகிறீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கிறது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து என்ட்ரன்ஸுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி வைக்கிறது ஆன்லைன்லேயும் இன்றைக்கெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி நவகிரகங்களை கும்பிடுங்க திருவோணத்தில் பிறந்தவங்க சரஸ்வதியை வழிபடுங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க நீங்கள் சபரிமலை ஐயப்பனை வழிபாடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதியன் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கிய ராசி ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு இன்னைக்கு வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்குது ஆறு குடையவன் மூணில் மறைஞ்சதுனால சத்துருத்தன்மை குறைஞ்சிருக்கு குடும்பஸ்தானத்துக்கு உருவாகிறது வாக்குஸ்தானத்துக்கு உருவாகுது தனஸ்தானத்துக்கு உருவாகுது பணம் தேவைக்கு வரும் ஆனால் தேவைக்கு மேலே வரல அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் மனுஷன் அப்படி தான் இன்னுமே வரலைன்னா வரல வந்ததுன்னா அளவாக தான் வந்துச்சு தேவைக்கு மேலே வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் வர வந்தால் பரவாயில்லன்னு யாரும் சொல்ல மாட்டோம் துன்பம் அப்படி ஆனால் அந்த இன்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மேலும் மேலும் நுகர வைக்க மனுஷன ஆனால் அது அளவுக்கு அதிகமாக இன்பத்தை நுகர்றவங்க அளவுக்கு அதிகமாக துன்பத்தை அனுபவிக்கிறது நம்ம இந்த பூமியில் பல பேருடைய வாழ்க்கைகளை நம்ம பார்த்துருக்கோம் அதனால் எதுவுமே ஒரு லிமிட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன் இனிப்புங்கிறதுக்காக லட்டு வந்து ஒரு நூறு லட்டு சாப்பிட முடியுமா வயிறு நிறைய ஊறுகாய் பிடிச்சிங்கிறதுக்காக ஊறுகாய் மட்டுமே சாப்பிட முடியாது எது ஒரு லிமிட்டுன்னு இருக்கோ அந்தந்த லிமிட்டில் எல்லாமே போகணும் நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேச முடியாது உங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கும் அது புரியறதுக்கான சூழல்கள் வரும்போது புரியும் அது புரியிற நேரத்துக்கு புரிஞ்சால் போதுங்கிற அடிப்படையில் நம்ம அடிக்கடி இந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் புரட்டாளியில் பிறந்தவங்க இன்றைக்கி வந்து தன்வந்திரிய வழிபட உங்களுக்கு சங்கடங்கள் விலகும் உடல் வசதி சோர்வுகள் நீங்கும் அடுத்தது மீனராசி புரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி குரு பகவான் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் குரு சந்திரனை பார்க்கறது சிறப்பு செவ்வாயும் இடம் இன்னும் சிறப்பு நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதுக்கு எதிர்ப்புகள் சில தடைகள் சில தாமதங்கள் நாளைக்கு இன்னைக்கு நடத்தலானா நாளைக்கு அப்படின்னு தள்ளி போகிறது இப்படி சில பேருடைய வார்த்தைகள் நமக்கு வந்து மனக்கசு கொண்டு பண்றதுன்னு அந்த ஒன்பதுக்குடையவன் இரண்டுக்கும் உடையவன் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்தினுடைய நிலை அஷ்டமாதிபதியோட சேர்க்கையினுடைய நிலை கொஞ்சம் உடல் அசதி சோர்வும் இருக்கக்கூடிய எதுக்காக இது எல்லாம் போய் இப்படி பண்ணிகிட்ருக்கணும் நமக்கு இருக்கிறது போதாதாங்கிற மனநிலை சில சமயம் வந்தாலும் அதையும் மீறி அந்த கிரக இயக்கம் உங்களை இயக்கியே தீணும் ஆக உயர்ந்த இடத்தை பிடிக்கிறது நன்மைகள் ஏற்படுறது நல்ல சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கிறது கடன் அடைபடுறது இப்படி உண்டான நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலை கல்வியில் மேன்மை விளையாட்டில் வெற்றி பரிசுகள் வீடு வாங்கிறது வாகனம் எடுக்கிறது இப்படி பழைய பலவீன பதிவுகளை அகற்றி அந்த குப்பைகள் எல்லாம் கூட்டி புதுசாக வந்து நல்ல ஒரு கங்கை சாக்கடை நீரை கழுவிட்டு கங்கை நீரை ந ஒரு தொட்டியில் நிரப்புகிற மாதிரி ஒரு நிலையில் ஒரு தெளிவு இருக்குது இன்னைக்குன்னு சொல்கிறேன் கடவுளுடைய அனுகூலம் அப்படி செய்யுதுங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு தருணம் நல்லவரை சந்திப்பீங்க நல்லவங்க உங்களை வீடு தேடி வந்து வாழ்த்துவாங்க உங்களுக்கு இன்னைக்கு பூரட்டாதில பிறந்தவங்களுக்கு அம்மனை வழிபாடு செய்கிறது இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும் உத்திரட்டாதியில பிறந்தவங்க பைரவரை கும்பிடுறதும் ரேவதி நட்சத்திரில பிறந்தவங்க துர்க்கை அம்மனை வழிபடுறதும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் மேன்மைகளை இன்னும் அதிகரிக்க செய்யும் நேர்களை இதுவரை உங்களுடைய ராசிகள் பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்களே பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்களின் வாஸ்த நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேயர்களே